என்னதான் நீங்க இப்போ பஞ்சாப் டீமோட கேப்டனா இருந்தாலும் எங்களுக்கு எப்பவுமே நீ ஒரு சுட்டி குழந்தைதான்டான்னு தல தோனியும் ஜடேஜாவும் சாம் கரனோட விக்கெட்டை எடுத்துட்டு செம்மையா ஹாப்பி ஆயிட்டாங்க. சிஎஸ்கே வெர்சஸ் பஞ்சாப் மேட்ச் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்குங்க. நம்ம ரன்ஸ் என்னடா இவ்வளோதான் கம்மியாக எடுத்துட்டோமே அப்படின்னு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணாலும் பவுலர்ஸு கலக்கிட்டாங்கப்பா, அடுத்தடுத்து விக்கெட்டு வந்துக்கிட்டே இருக்கு. அண்ட் அதில் நம்ம ரவீந்திர ஜடேஜா வந்து சூப்பராக பவுலிங் போட்டாருங்க. அதில் வந்து சாம் கரனுடைய விக்கெட்டை சாண்ட்னர் கேட்ச் பிடிச்சிட்டாரு. 11 பால்ல 7 ரன்கள் எடுத்தாரு சுட்டி குழந்தை சாம் கரன். ஒரு காலத்துல நம்ம சிஎஸ்கே டீம்ல இருந்தாரு, அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா பஞ்சாப் டீமை ஹெட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபியூ மேட்சஸ்லாம் ரொம்ப நல்லாவே பிளே பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் அப்படி இருக்கும்போது அவருடைய விக்கெட்டை எடுத்ததும் நம்ம தல தோனி செலிப்ரேஷன் மோடுக்கே போயிட்டாருங்க. போன மேட்ச்ல எங்களை வச்சு செஞ்சீங்கல்ல, இருங்க இந்த மேட்ச்ல பாருங்கன்னு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எல்லோ பாய்ஸ் கிட்ட இருந்து. அண்ட் தல தோனியுடைய முகத்துல இந்த மேட்ச் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் ஒரே சிரிப்பு தாங்க. ஜடேஜா சாம் கரனுடைய விக்கெட்டை எடுத்ததும் ஜடேஜாவும் நம்ம தல தோனியும் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. தல தோனி பாராட்டவும் செஞ்சாரு. அண்ட் அதுக்கப்புறமா அஷ்தோஷ் சர்மா அவருடைய விக்கெட்டும் அதே ஓவர்ல எடுத்துட்டாருங்க. இதுக்கு மேல என்ன வேணும், ஒரே நேரத்தில் ரெண்டு லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி ரெண்டு விக்கெட் கிடைச்சிருச்சு ஒரே ஓவர்ல. ஏன் வேலை முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு ஜடேஜா ஒரு பக்கம் செம ஹாப்பி. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ஐபிஎல் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்காக பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு, இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. This is the best part, actually. Oh, yeah. Wow. Very nice. Beautiful. So I thought actually 60-70% is beautiful. Yeah. Yeah. நான் பார்த்ததுலயே பெஸ்ட் வீடு இதுதாங்க. வீடு ரொம்ப பிரமாதம், வாவ் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு ரஜினி சார் மனசார பாராட்டி இருக்காரு. இந்த வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. ஐஸ்வர்யா ரஜினிகாந்துடைய இயக்கத்துல ரீசெண்டா தான் லால் சலாம் படம் வந்துச்சு. அண்ட் அதுல ரஜினி சாரும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. கெரியர்ல எப்படி அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்காங்களோ அதே மாதிரி அவங்களுடைய பர்சனல் லைஃப்லயும் இப்போ ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க. ஒர்க் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அப்பா அம்மாவுக்கு காட்டணும்ல, அப்பா அம்மாவை வெல்கம் பண்ணும்போது ரஜினி சார் உள்ள நுழைஞ்சதும் பயங்கர ஹாப்பிங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை ஹக் பண்ணிட்டு வீடு செம்மையா இருக்குமா, வா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி மனசார பாராட்டுறாரு. வீடு நல்லா சுத்தி பாக்குறாரு. இன்டீரியர் டிசைன்லாம் பக்காவா இருக்கு.